ஹலோ வியூவர்ஸ், பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது. அது ஒரு சிலருக்கு செல்ஃபோனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டிவியாக இருக்கலாம். பொதுவாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டிவி தான் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலத்தில் எல்லாரையும் ஈவினிங் கையை கட்டி போட்டு உட்கார வச்சது பிக்பாஸ்னே சொல்லலாம். இந்த பிக்பாஸில் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது இல்லையோ, அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலன்னா மண்டையே வெடிச்சிருங்க. அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை இவர் தான் பிக்பாஸோட மெயின் என்ட்ரியாமா, தீயாய் பரவும் தகவல்னு ஹெட்லைன் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி தொடர்பா விஜய் டிவி எந்தெந்த பிரபலங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி கடந்த ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு. கடந்த வருஷமே முடிய வேண்டிய இந்த நிகழ்ச்சி கொரோனா லாக்டவுன் காரணமா தாமதமா தொடங்கி இந்த ஆண்டு தான் முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சிங்கிறது சரியான நேரத்துல தொடங்கணும் அப்படின்னு நிகழ்ச்சி குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். இதற்கான வேலையில தீயா இறங்கி களமிறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க வைக்க பிரபலங்களோட பலர் பேர்கிட்ட தீவிர பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில ஏற்கனவே நடிகர் நகுல், குக் வித் கோமாளி, கனி அவங்க கிட்ட எல்லாம் விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 5 குறித்து மேலும் சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது கடந்த சீசன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஆசிம் இந்த சீசன்ல மெயின் போட்டியாளராகவே பங்கேற்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க சிவானிக்கும் சீரியல் நடிகர் ஆசியமுக்கும் காதல் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற சிவானி பாலாஜியோட நெருக்கமா பழகினாங்க. இதனால ஆசிம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சிவானியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க ரசிகர்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக குவாரண்டைன்ல இருந்த ஆசிம் திடீர்னு பங்கேற்க போறதில்ல அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காராமாங்க. இந்த நிலையில சீசன்ல அவரை மெயின் என்ட்ரியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க விஜய் டிவி. இதே மாதிரி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கேற்ற சுனிதாவிடமும் பிக் பாஸ் டீம் டீலிங் பேச ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பங்கேற்ற ஷாம் விஷாலிடமும் பிக் பாஸ் டீம் வந்து தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. கடந்த சீசன்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியோட ஆஜித் வந்து பங்கேற்ற நிலையில இந்த சீசன்ல ஷாம் விஷாலா உள்ள அனுப்ப வேலைகள் தொடங்கியாச்சுங்க. இதே மாதிரி விஜய் டிவியோட முரட்டு சிங்கர்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற இனியனிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை பெரும்பாலும் விஜய் டிவி பிரபலங்களோடவே பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க. ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் சிம்பு கூட விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் தகவல் வெளியானது. நடிகர் கமல் அரசியல் அடுத்தடுத்து படங்கள் அப்படின்னு பிஸியா இருப்பதனால இந்த தடவை தொகுப்பாளர் மாற்றப்படுவார் அப்படின்னு தகவலை வெளியாகியிருக்காங்க. எதை எப்படியோ நம்ம வீட்டில் பிக் பாஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல சுவாரஸ்யம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி தொகுப்பாளரா நம்ம நடிகர் சிம்பு வராரு அப்படிங்கிறப்ப இன்னும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டே தாங்க போகுது. ஏன்னா வரப்போறது யாரு, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் இல்ல, கண்டிப்பா ஆச்சரியமும் பல விஷயங்களும் நடக்க போகுது அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி பிக் பாஸ் நமக்கு பரபரப்பு ஏற்படுத்தினாலும் இப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளரா சிம்பு வந்துட்டாருனா எப்படி இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.